மதுரைக்குள்ள வந்து நைட் நேரம் ஆயிட்டாலே எல்லா கடையிலும் ரொம்ப பரபரப்பாயிரும். இன்னைக்கு வந்து ஒரு தரமான ஸ்பாட்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்றதுதான் இருக்கும். அடிக்கடி இந்த பக்கமா கிராஸ் பண்ணும்போதும் பாத்துருக்கேன். ஈவினிங் டைம் ஆயிட்டா நம்ம கடையில வந்து கூட்டம் அப்படியே பயங்கரமா இருக்கும். பரோட்டா வந்து ஆறுல முக்கிய எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னா ஆறு குழம்பு கொடுக்குறாங்க. ஒரு தரமான ஸ்பாட்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்றதுதான் இருக்கும். எக்ஸ்ப்ளோர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டு நீங்களும் வந்து சாப்பிட்றக்காண்டி ஒரு பிளான் பண்ணி ஒரு கடையை கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன எப்படி சாப்பிட்டு போட்டோம், எப்படி சாப்பிட்டுட்டு பேசலாமா இல்லை பேசிட்டு சாப்பிடலாமா? வந்து இப்போ நான் என்ன உங்களை தொடர்றது இல்லை, எனக்கு புரியலைங்க, எனக்கு ஒன்றும் புரியலை. லாக் பவான் சொல்லி கிளம்பி வந்துட்டோம் நாங்கள், கடையெல்லாம் பார்த்து உட்காந்துட்டோம். உட்காந்தனே அவர் வந்து நேரம் உள்ளே போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. பாருங்க எனக்கு இன்னும் ஒன்றும் வரல. அருமையாக இருக்குது. இது இது பேர் என்ன? தலைக்கறி. தலைக்கறி 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 அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? சூப்பரண்ணே. உங்கள் பேர் என்ன? என் பேர் அஜயராம். ரைட் ரைட் அண்ணா. ஆக்சுவலி நான் அடிக்கடி இந்த பக்கமாக கிராஸ் பண்ணும்போதும் பார்த்துருக்கேன். ஈவினிங் டைம் ஆகிட்டா நம்ம கடையில் வந்து கூட்டம் அப்படியே பயங்கரமாக இருக்கும். ரெண்டு மூணு தான் ஓகே, எனக்கு ட்ரை பண்ணி பார்த்துலான்னு சொல்லிட்டு நான் கடைக்கு வந்துட்டோம். அதனால் நான் என்னென்னா தோசை குடல் குழம்பு வாங்கி ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு. தலைக்கறி கார தோசை பிடிச்சிருச்சு. ஆனால் இன்னும் நம்ம கடையில் நிறையா ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா என்னென்ன சைட் டிஷ்லாம் வச்சுருக்கேன்? சைட் டிஷ் மட்டன் சூப்பாக இருக்குது, குடல் இருக்குது, தலைக்கறி ரோஸ்ட் இருக்குது, சிக்கன் ரோஸ்ட்டு, கிரில்லு, 65 boneless காடா, இன்னும் வெரைட்டிஸ் நிறையா போடலாம். துவைக்கிறது இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். சூப்பர், நல்லா எப்பயுமே கூப்பிட்டு மொதல் டிஷ். என்னென்ன டிஷ்ன்னு வச்சுருக்கீங்க? புரோட்டா, முட்டை புரோட்டா, ரைஸ், நூடுல்ஸ், இட்லி, தோசை, அப்புறம் ஸ்டோன் புரோட்டா, இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ். காலையில் டிஃபன் இருக்கு, இட்லி, பொங்கல், பூரி. காலையில் மார்னிங் வந்து இட்லி, பூரி, பொங்கல், வடை. மதியம் வந்து புஷ்கா, பிரியாணி, லெமன் சாதம், ரைஸ் சாதம், இந்த மாதிரி. புஷ்காவில் எவ்வளோ கொடுக்குறீங்க? 40 ரூபா. 40 ரூபா சீப் அண்ட் பெஸ்ட்டு நம்ம கடையை. புஷ்கா 40 ரூபா, லெமன் ரைஸு எல்லாமே 40 ரூபா. 40 ரூபா சிக்கன் பிரியாணி 130 ரூபா. 130 ரூபா சிக்கனு, ஒரு எக் அந்த எக் இல்லை, சிக்கன் லெக் பீஸ் கூட, ஃபுல் லெக் பீஸு, ஒரு பயிர் வெங்காயம், கிரேவி. சூப்பர் சூப்பர். ஆனால் ஆனால் என்ன 1, 2, 3, 4 அப்படியே என்ற அளவுக்கு வச்சுருக்கீங்க? 5, 6 ஸ்டால், 6 வகையாக ஸ்டால். 6 ஸ்டால்லாம் எப்படி உங்களுக்கு தோணுச்சு? சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, தலைக்கறி குழம்பு, குடல் குழம்பு, வறுவல் குழம்பு, சிக்கன் கிரேவி, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சூரி சொல்கிற மாதிரி பிரிச்சு பிரிச்சு வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு வைக்கிறேன். நீங்கள் பிரிச்சு 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 வச்சிடுறேன். ஆக்சுவலாக இந்த கடையில் வந்து 6 வகையான 6 இடமுல்ல ஊத்துக்கணே ஊத்துக்கணே. இந்த மதுரை ஸ்டைல் கடை மதுரைக்கே ஒரு குறிப்பான கடை, அந்த மாதிரி கடை. பொரோட்டா, காலா, தலைக்கறி, செஞ்சு வரி, கொடவு கறின்ற மாதிரி அடிச்சு ஊற்று ஒரு ஆளா. நம்ம வந்து தலைக்கறி ரோஸ்ட்டும் காடை ஃப்ரை ரோஸ்ட்டும் வாங்கினோம், ரெண்டுமே சூப்பராக இருக்குது. தலைக்கறி எப்படி இருக்குது ப்ரோ? நல்லா இருக்குது, ரொம்ப காரசாரமாக இல்லாமல் ஓரளவு காரமாக இருக்குது. பீ விளைவுகள் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மாதிரி கையில். ஆனால் இங்கே சாப்பிட்ற ஆளோட மூணு பேர் தான் நல்லா சாப்பிட்றோம். சாப்பிட்ற ஆளோட பார்சல் வாங்கி போகிறவங்க அதிகமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு கியூவே இருந்துச்சு, நாங்கள் வரும்போது இப்போ தான் லைட்டாக கிளியராக இருக்குது. மணி எத்தனை? 7:30, 8 மணி தான் ஆகுது. அதுக்குள்ளேயுமே அவ்வளோ பேர் பார்சல் வாங்க, அவ்வளோ கூட்டம் அடிக்கும். கடை எவ்வளோ வருஷமாக ரன் பண்ணிட்டுருக்கீங்க? நீ முதல் முல்லை நாளில் இருந்துச்சு, நம்ம கடை 20 வருஷமாக ஓடிக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து ஆலங்குளத்தில் வச்சு இப்போ 10 வருஷமாக ஓடிக்கிறேன். ஓ சூப்பர் சூப்பர். ஸோ இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்பயுமே வந்து ஈவினிங் டைம் பரபரப்பாகவே இருக்கும். அதுவும் நம்ம மதுரையை பொறுத்த வரைக்கும் ஹோட்டல்னு வந்துட்டால் வந்து அந்த முட்டை போட்டை அடிக்கிற சவுண்டை கேட்டாலே வந்து நம்மளை வந்து ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது நம்ம எப்படி இழுத்துருவாங்க.
பண்ணாம எனக்காவது வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன். சவுண்ட் கேட்டு போய் சாப்பிட்ருக்கீங்களா? டயட்ல இருப்பேன், காலையில் ஜிம்முக்கு போய் வெளித்தனமாக டயட், காலைல வந்து டயட் ஃபுட் சாப்பிட்ருப்பேன், மதியமும் டயட் ஃபுட் சாப்பிட்டு கண்ட்ரோல்டாக இருப்பேன். அப்படியே அந்த கடைசி அப்படியே வண்டியில் போயிட்டு இருப்பேன், டக்கு டக்கு சவுண்டு கேட்குங்க. என் நேரத்தை போட்டுக்கிட்டு ஒரு நாள் சாப்பிட்டா என்ன போகுதுன்னு அப்படியே போய் ஒரு முட்டை போட்டால் போட்டோம்னா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம மதுரைக்குள்ள ஏகப்பட்ட கடைகளில் வந்து மெயினாக தோசைக்கல்ல வெளியே இருக்கிற காரணமே அதான் நினைக்கிறேன். மதுரையில் ஒருத்தன் டயட்டில் இருக்கான்னா அது பெரிய உண்மையிலே ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் போகிறாங்க. ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் இருந்தீங்க? ஆரம்பிச்சுன்னு பத்து பேர் இருக்காங்கன்னா ஓ ஆள் கூட்டிகிட்டே தான் இப்போ எத்தனை பேர் பத்தலை பத்து பேர் பத்தலை இப்போ பத்து பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு பேர் இருக்கு. பதினஞ்சு பேருக்கிட்ட சூப்பர் சூப்பர். இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணுமே கடையை, நல்லா டெவலப் பண்ணி பெரிய எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்லா இன்னும் பெரிய கடையாக இருக்கேன். சூப்பர் சூப்பராக பண்ணேன் கடையை வாழ்ந்து. காடை ஃப்ரை ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படின்னா ரொம்ப ஸ்பைஸியாகவும் இல்லாமல் நார்மலாக இல்லாமல் ஓரளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருந்தது. இப்போ குழந்தைய வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டா கூட அதுமாதிரி கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தது. கடையோட டைமிங் காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சிருந்தேன். எப்போ தூங்குவீங்க? விடுஞ்சிடும் தூங்குறதுக்கு அந்த காலையில் 7 மணிக்கு வந்தோம்னா நைட்டு 12 மணிக்கு கிடையாது. 1 மணிக்கு தூங்கிட்டு அந்த காலையில் தூக்கி கிடைக்கும். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க போல அதெல்லாம் பார்க்கும்போது. மாமா எல்லாம் சேர்ந்தா எல்லாம் இப்போ ஃபேமிலியாகவே ஃபேமிலியாக. அப்போ இது கடை கிடையாது, ஃபேமிலி. நம்ம கடை லொக்கேஷன் மட்டும் அப்படியே மக்கள்கிட்ட சொல்லிடுங்க. நான் இது எங்கே இருக்குது அப்படின்னு. ஆலங்குளம் குளமங்கலம் மெயின் ரோடு S.Alangulam செகண்ட் ஸ்டாப்பு. நம்ம கடை பேரை சொல்லியிருக்கேன், பாண்டியன் ஹோட்டல். சூப்பர். ஓகேண்ணே, தேங்க்யூண்ணே. அப்புறம் தரமான கடையில் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரெண்டு நாள் கழிச்சு ஒரு நல்ல ஸ்பாட்டில் சாப்பிட்டோம். நல்ல ஸ்பாட்டுன்றத விட ஒரு கோ டு ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். இப்போ வீட்டில்னா அம்மா வந்து இன்னைக்கு சமைக்கலடா ஒரு போட்டா வாங்கிட்டு வாடானோடனே யோசிக்கல மாட்டோம், வேற கடைக்கு போக, டக்குன்னு நேராக கூட எடுத்துகிட்டு ஒரு கடைக்கு போவோம்ல. அந்த மாதிரி கடை இந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்குன்னு நினைக்கிறேன். ஆலங்குளத்தில் உண்மையிலே ஆலங்குளத்தில் அந்த கடை இருக்குன்னா இங்கே வந்து இங்கே இருக்க மாட்டாங்க மட்டும் வரமாட்டாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா செல்லூர் இருக்குல்ல, செல்லூர்லேருந்து தான் வருவாங்க. இங்கிட்டு கூடல் நேரலேருந்து இது வருவாங்க. இது பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த பிஎன்டி நகராக அடுத்து. ஆமாம். ஸோ அந்த ஜூன்லேருந்து வருவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஹப்புமா இந்த இடம். ஸோ அவங்க வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கதா சொன்னாப்பாங்க. எத்தனை வருஷம்னு கேட்கல, கேட்டேன் நான் வந்து மறந்துட்டேன். எனக்கு வந்து ஒன்று எனக்கு ஒரு ஷார்ட் அண்ட் மெமரி போகிற அப்படின்னு ஒரு பழக்கம். 25 ரூபாயா? 25 வருஷம் சொல்லி கொடுக்குது. 25 வருஷமா ப்ளீஸ் ஹெல்ப் மீ. 25 வருஷமாக இவன் எதுக்கு பிறந்தாலே தெரியாமல் இருக்கும் போது ஒரு 25 வருஷமாக ஒரு நல்ல கடை இருக்கு. கரெக்ட். அப்படியும் இந்த உலகம் உண்மையிலே 25 வருஷமாக நான் அந்த கடையை மிஸ் பண்ணிட்டேன்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு கண்டுபிடிச்சி தலையை கூட்டு வந்துட்டாப்புல வாடா அப்படின்னு நான் கூட்டிகிட்டு வரல. இதுக்கு எல்லாத்துக்கும் எங்கள் முதலாளி பின்னாடி திரும்பி பாருங்க. அப்படியே திரும்ப திரும்ப அவர் தான் யாரும் பாஸ். சம்பந்தம் இல்லாமல் எனக்கு எதுக்கும் தான், எனக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லை நிற்கிறார் பாருங்கள். இவர் தான் அந்த காரணம். இல்லை ஆலங்குளம் பீப்புள்ஸ் இந்த கடையை பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே என்ன உங்களோட ஃபேவரட் டிஷ்ன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு ஊர்லேருந்து வேறு ஏரியாவிலேருந்து யார் யார் பார்க்குறீங்களோ எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஈவினிங் டைம் நைட் ஆயிடுச்சு, நம்ம ஒரு கேங்காக போய் சாப்பிட்ணும், ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னா அந்த ஸ்பாட்டுக்கு தாராளமாக விசிட் பண்ணலாம். உண்மையிலே என்ன கேட்டிங்கன்னா ஒருத்துன்னு நான் சொல்லுவேன். வீச் இருக்குது, முட்டை பரோட்டா இருக்குது, சிலோன் பரோட்டா இருக்குது, காடை ஃப்ரை இருக்குது, மூளை ஃப்ரை இருக்குது, சுக்கா இருக்குது, ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, நூடுல்ஸ் இருக்குது, கிரில் இருக்குது, 65 இருக்குது. சாப்பிட்டு முடிச்சே இருந்தாலும் அந்த பரோட்டா அடிக்கிறத பார்த்தா பசிச்சு. எப்படி முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா?